தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் தற்போது ஸ்டார் 2.0 என்ற சாப்ட்வேரை பயன்படுத்தி இணையதள முறையில் பத்திரப்பதிவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. டோக்கன் வரிசைப்படி பத்திரப்பதிவு தற்போது நடைபெறுகிறது. இதில் டோக்கன் வரிசைப்படி வந்தாலும் சில நேரங்களில் முந்தைய நபர்களின் பதிவு முடியும் வரை காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் உள்ளது. இதில் மூத்த குடிமக்கள் சிரமப்பட்டு வருகின்றனர். அவர்களின் சிரமத்தை குறைக்க தமிழக அரசு தற்போது முன்வந்துள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்பில் பத்திரப்பதிவில் டோக்கன் எண் வரிசை முறை தொடர்ந்து கடைபிடிக்கப்படும். அதே நேரம் விற்பவரோ அல்லது வாங்குபவரோ யாராவது ஒருவர் 70 வயதை கடந்தவர் என்றால் அவருடைய டோக்கன் எண் எதுவானாலும் உடனடியாக பதிவுக்கு அனுமதிக்க வேண்டும். அவருடைய ஆதாரோ அல்லது வேறு அடையாள ஆவணங்களையோ சரிபார்த்து அதன் மூலமாக அவருடைய வயதை உறுதி செய்து மூத்த குடிமக்களை பத்திரப்பதிவுக்கு உடனடியாக அனுமதிக்க வேண்டும். இந்த புதிய நடைமுறை வரும் ஜனவரி 1 முதல் அமுலுக்கும் வர உள்ளது. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.